ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.3 அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். த ஜென்ரலைசேஷன் ஆஃப் த நம்பர் பேட்டர்ன் 3, 6, 9, 12 எக்ஸட்ரா இஸ் டேஷ். ஓகே, இந்த நம்பர் பேட்டர்னோட ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 × 1, அடுத்து பார்த்தீங்கன்னா 3 × 2, 9 is 3 × 3, 12 is 3 × 4, இதை மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 3 தான், சேம் 3 தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. வேரி ஆகிட்டு இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து நம்ம வேரியபிள் என்னன்னு சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. ஸோ இதோட ஜென்ரலைஸ்டு பேட்டர்ன் வந்து 3n. வேரி ஆகிறது தான் வேரியபிள். ஸோ 1, 2, 3, 4 வேரி ஆகிட்டே இருக்கிற நம்பர் தான் வேரியபிளாக கன்சிடர் பண்ணணும். என்னு வச்சுட்டோன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. So 3 × n will be the correct answer. So the generalization of this number pattern 3, 6, 9, 12 etc is 3n. நம்மளோட ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பாருங்க. த சொல்யூஷன் ஆஃப் 3x + 5 இஸ் ஈக்குவல் டு x + 9. சொல்யூஷன், சால்வ் இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்கனாலே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டு எக்ஸ்பிரஷனை ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அன் ஈக்குவேஷன். இப்போ பாருங்க, 3x + 5 இஸ் ஈக்குவல் டு x + 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைட்லையும், கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் இன்னொரு சைட்லையும் கொண்டு போய் தான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ 3x அப்படியே வச்சுக்கலாம், அங்கேயே இருக்கட்டும். எக்ஸ் வந்து இந்த பக்கம் வரும்போது -x மாறும், ஈக்குவல் டு 9 அங்கேயே இருக்கு. ஸோ என்ன ஆகுது, எக்ஸ் வந்து இந்த பக்கம் வந்திருக்கு, இந்த 5 வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிட போகிறோம். கான்ஸ்டன்ட் டேர்ம்னால +5 வந்து -5 மாறிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி நம்ம கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். வேரியபிள் வந்து சேம் வேரியபிளாக இருக்கிறதுனால இட் இஸ் அ லைக் டேர்ம். ஸோ இதை வந்து சேம் வேரியபிளே எக்ஸ் எழுதிட்டு, இதில் வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். 1 × x தான் எக்ஸுங்கிறதுனால 1 வந்து எழுதியிருக்க மாட்டாங்க, நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். 1 ஆ 3 ஆயது கிரேட்டர்னு பார்த்தா 3 தான் கிரேட்டர். ஸோ அதோட சிம்பிள் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. 3 − 1 is 2. ஸோ 2x = 9 − 5. ரெண்டு வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் வந்து ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம சிம்பிள் போட தேவையில்லை. 9 − 5 is 4. இப்போ x = எக்ஸ் கிட்டேருந்து எல்லா நம்பர்ஸையும் அந்த சைட் கொண்டு போயிட்டால் தான் எக்ஸோட வேல்யூவை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த 2 அந்த சைட் கொண்டு போகிறோம். x = 4 அப்படியே எழுதியாச்சு. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ இப்போ வந்து ரெண்டுமே 2 டேபிளில் போகும். 1 ஆர் 2 ஆர், 2 by 1 = 2. ஸோ x = 2 இஸ் த ஆன்சர். இப்போ இதில் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதோட ஆன்சர். ஸோ த சொல்யூஷன் ஃபார் திஸ் இஸ் 2. அடுத்த சம் பாருங்க. த ஈக்குவேஷன் y + 1 = 0 இஸ் ட்ரூ ஒன்லி வென் y இஸ். ஓகே, இப்போ இதில் y என்ன வேல்யூவாக இருந்தால் y + 1 வந்து 0 இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, y 0 இருக்குமா, -1 இருக்குமா, 1 இருக்குமா, -2 இருக்குமா. ஸோ ஒரு ஒரு வேல்யூவும் நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ y + 1 நம்ம வந்து yயோட வேல்யூ 0 கொடுத்தா ஆன்சர் வந்து 0 கிடைக்குதா, கிடைச்சா நம்மளோடது வந்து கரெக்ட் ஆன்சர்னு அர்த்தம். இப்போ 0 கொடுத்தோம்னா 0 + 1 = 1. 0 y க்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா 0 + 1 அப்படியே போட்டால் ஆன்சர் வந்து 1 கிடைக்குது. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது கிடையாது கரெக்டான ஆன்சர். ஓகே, செகண்ட் ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம். y + 1 y க்கு பதிலாக -1 கொடுத்தோம்னா -1, இந்த +1 அப்படியே எழுதணும்னா +1 − 1 வந்து 0. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஸோ த ஆன்சர் y இஸ் -1. நம்ம அடுத்ததையும் செக் பண்ணி பார்த்துடலாம். y + 1 1ங்கிற வேல்யூ கொடுத்தோன்னா y க்கு பதிலாக 1 கொடுத்தோன்னா 1 + 1 = 2. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுவும் நம்மளோட ஆன்சர் கிடையாது. அடுத்து y இஸ் -2 செக் பண்ணி பார்க்கலாம். y + 1 y க்கு பதிலாக -2 கொடுத்தோன்னா +1 போட்டோன்னா ரெண்டு வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடும்போது 2 − 1, கிரேட்டர் நம்பர் இஸ் 2. ஸோ மைனஸ் போட்டாச்சு, 2 − 1 is 1. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ எந்த இதுக்கு வந்து நம்ம வையோட வேல்யூ கொடுக்கும்போது 0 ஆன்சர் கிடச்சிது அப்படின்னா -1 கொடுக்கும்போது தான் நமக்கு 0 ஆன்சர் கிடச்சிது. ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். த ஈக்குவேஷன் y + 1 = 0 இஸ் ட்ரூ ஒன்லி வென் y இஸ் -1. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.